உலகங்கள் சிந்திய சிந்தையர்களுக்கு வணக்கம். திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். பீட்ரூட் மால்ட், ஏபிசி மால்ட், இது போன்விட்டா ஹார்லிக்ஸ் மாதிரி பாலில் கலந்து சாப்பிட்றது குழந்தைகள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய இயற்கையான பானம். கும்பகோணத்தில் அமுதசரி ஃபுட்ஸ் தயாரிக்கிறாங்க. ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா இதோட லிங்க் கிடைக்கும். நீங்கள் ஃபோன்லேயே ஆர்டர் பண்ணலாம், வீட்டுக்கே வரும். ஹாரா இந்த படத்தோட விமர்சனத்தை பார்க்கலாம். இந்த படத்தில் மோகன் ஹீரோயினிச்சிருக்கார். 2008 வெளியான சுட்டப்பணம் இந்த படத்துக்கு பிறகு, அதாவது 16 பிறகு மோகன் மீண்டும் ஹீரோவாக நடித்திருக்க பண்ணுது. இந்த படத்தை விஜய் ஸ்ரீ டைரக்ட் பண்ணியிருக்கார், ரக்ஷந்த் அரவிந்த் மியூசிக் பண்ணியிருக்கார். இந்த படத்தோட கதை தன் பாசத்தோடு வளர்த்த மகளுக்காக வழிகாகின்ற தந்தையின் கதை அப்படின்னு சொல்லலாம். மோகன் அனுமூல் தம்பதியினுடைய மகள் நியூசா. மோகன் மகள் மேல் ரொம்ப பாசமாக இருக்கார். காலேஜில் படிக்கிற மகள் திடீர்னு தற்கொலை செத்து போகிறார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு மோகன் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. போலி மாத்திரை தயாரித்திருக்கிற ஒரு கும்பல் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு தெரிய வருது. அந்த கும்பலின் தலைவன் சுரேஷ் மேனன், அவனை பழிவாங்கணும்னு தேடி போகிறாரு. அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது மீதி கதை. இதில் நடிகர்கள்னு பார்த்தோம்னா மோகன் ஜோடியாக வர்ற அனுமூல், இவர் ஒரு அற்புதமான நடிப்பு வழங்கியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். மகளை நினைச்சு பாசத்தில் கலங்குற காட்சிகள்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். இதுபோக ஷாரு ஹாசன், சிங்கம்புலி, யோகி பாபு, வனிதா விஜயகுமார், பழகருப்பையா ஆகியோரோடு சுரேஷ் மேனன் நடிச்சிருக்கார். இது ஒரு பழியாக கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், ஆனால் திரைக்கதையில் ஒரு தெளிவு இல்லாமல் ரொம்ப தடுமாறியிருக்காங்க. பாம்பே தாதாவான சாரகாசனை போய் பார்க்குறது, மோகனோட இஸ்லாமிய மாதிரி காட்டுறது, மத நல்லிணக்கம் போன்ற விஷயங்களை வலிந்து திணித்திருக்கிறது, இப்படி போகுது. மோகன பொண்ணுக்கு என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சஸ்பென்ஸாகவே ரொம்ப நேரம் கொண்டு போயிருக்காங்க. கடைசியில் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வில்லன் கும்பலால் பெரிய அநீதி எதுவும் நடக்கலை. அதாவது போலி மாத்திரை மருத்துவ உபகரணம் மூலமாக அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் நடக்குது, அதனால் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறா அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான விஷயமா இருக்குது. ஆனால் அது ஃபுல்லாக ரொம்ப நேரம் இழுக்கிறதும், மோகன் வில்லன் கும்பலை சேர்ந்தால் கொண்டு போய் கடத்தி வைக்கிறதும், மோகனுடைய ஆட்கள் மிஷின்கன் டைமாம் இதை எடுத்துகிட்டு வர்றதும் பார்க்கும்போது எந்த லாஜிக் இல்லாமல் கதை தறிக்கெட்டு போயிட்டுருக்கு. இதில் போலீஸ்கார் சஸ்பெண்ட் ஆக நீ தான் காரணம் அப்படின்ட்டு மோகன் வெளித்தனம் தரத்துறாரு. என்னவோ பெரிய காரணம் பார்த்தா அந்த காரணம் ஒப்பிச்சப்படலாமல் இருக்குது. திரைக்கதை பரபரப்புக்காக எதோ செய்ய நினச்சி அது ஏதோ போயிட்டுருக்கு. படம் முழுக்க ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு துப்பாக்கி வச்சுட்டு எல்லாரையும் மோகன் மிரட்டுறதும், பைல்வான் மாதிரி ஒரு ஆட்கள்லாம் தனி ஒரு மனிதனை அடித்து துவைக்கிறதும், இப்படி லாஜிக்கலாக கட்சியில் எக்கச்சக்கம். மோகன் பண்ணிக்கு இந்த ஆக்ஷன் அவதாரம்லாம் சுத்தமாக அவருக்கு செட் ஆகலை அப்படிங்கிறது ஒத்துக்கிறாங்க. நடிப்பில் மோகனை பாராட்டலாம், ரொம்ப அனுபவமாக நடிப்பு வழங்கியிருக்கார். அந்த மகள் மேலே பாசம், மணிவெங்கல் பண்ணுறது, அந்த பழிவாங்கல் வெளித்தான் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதே சமயம் எதிர்பாராத அந்த கிளைமாஸ் கொஞ்சம் ஆச்சரியப்படுத்து அப்படிங்கிறது ஒத்துக்கிறாங்க. பஸ்ஸில் ஒரு ஆளை மோகன் கொலை பண்ணுறது, அவரை தேடி போலீஸ் அலையிறது, இந்த விஷயங்கள். இன்னொரு பக்கம் முதலமைச்சர் பழகருப்பையாவையே மந்திரியான வனிதா விஜயகுமார் மிரட்டுறதும், அவருக்கு போலி மருந்து கம்பெனி சுரேஷ் மேன் சப்போர்ட் பண்ணுறது, அப்புறம் சுரேஷ் மேனையாவது இருக்கிறது, என்னென்னமோ கதை பல காட்சிகள் சம்மந்தமெல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு அறிமுக இயக்குனர் இயக்கிய படம் அப்படிங்கிறது பல காட்சிகளில் தெரியுது. இந்த சம்பவங்கள்லாம் இணைத்து ஒரு விறுவிறுப்பான திரைக்கதையாக கொண்டு வந்திருந்தால் நல்ல படமே வந்திருக்கும். ஆனால் ஏனோ தானோன்னு சொல்லி என்னென்னமோ கொண்டு போய் முடிச்சிருக்கார். பல காட்சிகள் டப்பிங் பண்ண மாதிரி போகிறதையும் தவிர்க்க முடியல. அப்படி ஹரா அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். எல்லாம் ஓகே படம் எப்படி இருக்கு ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல தான், 14 பிறகு மோகன் ஹீரோ அடித்த படம் அப்படிங்கிறனாலையும், ட்ரெய்லரில் பார்க்கும்போது த்ரில்லர் படமாக தெரியுது அப்படின்னாலையும் ரொம்ப எதிர்பார்த்து போனால் ரொம்ப ஏமாற்ற படம் தான் இந்த ஹரா. இது போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள், விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்.